ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோ மாதிரி இருக்கீங்களா? இந்த நேரங்களில் மெசேஜ் வீடியோ போடுறேன்னு சொல்லி யாருமே தவற நினைக்காதீங்க. ரொம்ப எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் அனுப்பி இது. நான் இது நாள் வரைக்கும் வாய் திறக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால் வாய் திறந்து பேச வேண்டிய சூழ்நிலை. உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், சார்ஜா விமான நிலையத்தில் இந்தியா தம்பதிகள் இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அது எதுக்காக வேண்டின்றது உங்களுக்கு காரணம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதில் முக்கியமான ஒரு கிரிமினல் வந்துட்டு நாளைக்கு நம்மக்கிட்ட மாட்டுறாங்க. நாளைக்கு அவங்கள வந்துட்டு விடுதலை செய்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க சட்டப்படி வந்துட்டு எக்ஸிட் ஆகலாம். துபாயிலேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிறதுக்கு எல்லா ப்ராசஸும் லீகல் வேலை எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைது தமிழ்நாட்டில் வர முடியாது. இப்போ சென்னை விமான நிலையத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைன்றது. நாளைக்கு அவங்களை ரிலீஸ் பண்ணாலும் விமான நிலையங்கள் இப்போ சரியில்லை, மழை காலங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பாடிட்டுருக்காங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எந்த ஏர்போர்ட் வராங்கன்னு தெரியல. கண்டிப்பாக எந்த ஏர்போர்ட் வந்தாலும் இந்தியாவில் வந்து ரீச் ஆகும்போதும் கண்டிப்பாக கைது செய்யப்படுவாங்க. விமான நிலைய போலீஸ் காவல் நிலையங்கள் மூலமாக சென்னை காவல் நிலையத்துக்கு கண்டிப்பாக அவர்களை கொண்டு சேர்ப்பாங்க. அது நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு பல மோசடி கும்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிட்டாங்க. இது வரைக்கும் யார்ட்டுமே மாட்டாத வந்து என்கிட்ட பசமாக சிக்கிட்டாங்க. இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. இப்போது இந்த சமயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொன்னால், 7 மார்னிங் வந்துட்டு நான் இப்போ 5ஆம் தேதி இன்றைக்கி 6ஆம் தேதி காலையில் 6ஆம் தேதி ஆகிடும். 12 மணிக்கு பிறகு 6ஆம் தேதி ஆகிடும். 6ஆம் தேதி 7 மணிலேருந்து இந்தியா நேரம் இலங்கை நேரம் படி பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை நிர்வாணமாக ஓட விடுறேன். நிர்வாணமாக அவங்கள நிர்வாணப்படுத்துறது என்ன தவறுன்னு தெரிஞ்சு இதை நான் செய்கிறேன்னு சொன்னால், இது எல்லாருக்குமே இந்த மாதிரி குற்ற செயல் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இதே மாதிரி பொதுமக்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் வாங்கக்கூடாது. இது தமிழ்நாடு கிடையாது, இந்தியா கிடையாது, இலங்கை கிடையாது. அது யாராக இருந்தாலுமே பொதுமக்களுடைய வயிற்றில் அடித்து அந்த பணத்தை ஏமாத்துறவங்களுக்கு மக்களுடைய பவர்னா என்னென்னு காமிக்கணும்னு சொல்லித்தான் சொன்னேன். இந்த சமய இந்த சூழ்நிலையை நான் கையில் எடுத்துருக்கேன். இந்த என்ன சொல்லுவாங்க இல்லையா, குதிரையுடைய கடிகால் என்கிட்ட இருக்குது. அந்த கடிகால் நாளைக்கு கொடுக்குற குழுவில் தான் அந்த கடிகால் எப்படி நம்ம பிடிக்கிறோமோ அதே மூவனில் தான் அந்த குதிரை ஓடும். ஆனால் குதிரை வந்துட்டு நம்ம பிடிக்கிற புடி வந்து எப்படியோ நம்மக்கிட்ட வசமாக சிக்கிடுச்சு. நாளைக்கு கொடுக்கக்கூடிய அடி நேரலையில் நிர்வாணம், நான் சொல்லக்கூடிய விஷயம் நிர்வாணம். நான் ஆல்ரெடி எல்லா நியூஸ் சேனல்ஸுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பண்ணாதீங்க, தயவுசெய்து அந்த மாதிரியான வில்லங்கமான வேலை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. நாளைக்கு அவங்களுக்கு தண்டனை, சரியான தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்கள துபாய் போலீஸில் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நாளைக்கு அவங்க துபாய் போலீஸும் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு அடித்ததுக்கு உதச்சதுக்கு எதுவோ அதுக்குரிய செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். நமக்கு நாளைக்கு நம்முடைய பணம் எல்லாமே ஃபுல்லாக ரிட்டர்ன் வந்துட்டு 55 லட்சம் அவங்க பே பண்ணியாகணும். 55 லட்சம் நாளைக்கு பே பண்ணலைன்னு சொன்னால் நாளைக்கு நிர்வாணப்படுத்துறது தான். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இதில் யாருமே பாவம் புண்ணியம் பார்க்காதீங்க. இந்த மாதிரியான குற்ற செயல் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைவரையுமே இப்படி நிர்வாணப்படுத்தி ஓட விடுங்க பொது வழியில். அப்போ தான் இன்னமும் இந்த மக்கள் தவறு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நாளைக்கு என்னுடைய ஃபேஸ்புக் ஒஃபீஷியல் பேஜ் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு 1 லேக்குக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. யூடியூப்பில் மெயினாக நேரில் வரும். ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி சமயங்களில் நேரில் வரும். நாளைக்கு முழு நிர்வாணப்படுத்தி பில்டிங்லேருந்து ஃபுல்லாகவே ஓட விடுறோம். இது என்னன்னு சொன்னால், இது பொது வழியில் இந்த ஒப்பனை சொல்லும்போது மனசு கூசக்கூடிய சமயங்கள் வார்த்தைகளாக கூட இருக்கலாம். இதில் எந்த வித வார்த்தையுமே இல்லை. இதில் பாதிக்கப்பட்டது நான். ஸோ அதனால் நான் இதை கைவிடுறதா இல்லை. நான் சமயம் பார்த்து நான் தான் சொல்லலையா, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம குதின்னு குதித்தாலும் குதிக்க முடியாது. ஆனால் நேரம் காலம் வரும்போது நான் வச்சு அடிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பும் நான் என்ன மூவ் ஆன் பண்ணுறேன், நான் எதுக்காக பேசுகிறேன், என்னத்துக்காக பேசிகிட்ருக்கேன், எதுக்காக இந்த செயல்களை செஞ்சிட்ருக்கேன், இதெல்லாம் யாருக்குமே இது வரைக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருக்கும். அதுக்கான விட நாளைக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன் நீங்கள் சிலரை பற்றி பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அது என்னவோ அது லீகல் ப்ராசஸ்ஸாக நான் வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்காக வந்துட்டு நான் அதை வெளியில் சொல்லலை. யாரையும் நான் பற்றி அவதூறாக பேசுன்ற எனக்கு அவசியம் கிடையாது. அது என்னுடைய இமேஜை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கே நான் உருவாக்கக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் யாரையும் பேசலை. ஆனால் நாளைக்கு நேரலையில் நிர்வாணமாக ஓடக்கூடிய நபரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களா இந்த க்ரைம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே நேரலையில் நாளைக்கு இந்தியா இலங்கை நேரம் மதியத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம்
யாருமே கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லை கமெண்ட்ஸ் இல்லை யாரும் பார்த்துட்டுக்கோ எதுவுமே நேரம் கிடையாது. நாளைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் ஆல் வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைரலாக போகும். அது இலங்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக போகும். நாளைக்கு இந்தியா தம்பதிகள் இருவருமே விடுதலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பார்க்கலாம் அவங்க எங்கே இருந்து போகிறாங்க. இந்தியா எம்பசி மூலமாக வந்துட்டு அவங்களுடைய இடங்களை தங்க வச்சு ஒரு 3-4 days அவங்களுடைய அக்கமடேஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளைட்டுகள்லாம் திரும்ப புக் பண்ணி அவங்க எந்த விமானத்தில் வராங்களோ அந்த நிலையங்களில் வரும்போது அவங்கள சென்னை காவல் நிலையத்தில் வந்துட்டு கண்டிப்பாக ஒப்படைப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை நான் அது என்னன்றது சொல்ல இப்போ விரும்பலை. நான் அந்த விஷயங்களை கண்டிப்பாக நான் வந்து திரும்ப இந்த லீகல் ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நான் சில்லறைகளை பற்றி பேசாதக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் நமக்கும் இதை பற்றி பேசினா நமக்குரிய மதிப்பு மரியாதையும் மக்கள் இடத்துல இல்லாமல் போயிடும். நம்மளுடைய நீ என்ன பார்க்குறவங்க அதிகம் என்ன பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்தானத்தில் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக வீடியோ பார்க்குறாங்க. ஸோ இதில் நம்ம எல்லா பால் பொதும மக்கள்டையும் சரி பொதுமக்கள்டையும் சரி சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறது எல்லாட்டையும் யாருடைய மனசையும் நான் புண்படுத்தணும். நாளைக்கு செய்யக்கூடிய செயல்கள் வந்து யாருடைய மனசை புண்படுத்துது அப்படின்னு நினச்சா நான் இப்போவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இதே மாதிரி குற்ற செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணும். இந்த தண்டனை தப்பிக்கக்கூடாது. இது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா என்னோடய லாயர்ஸ் சொன்னாங்க வேணாம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாதீங்க, ப்ராப்ளம் ப்ராப்ளம். நான் அதை சொல்கிறேன், எத்தனை லட்சம் போனாலும் சரி இந்த குற்ற செயலுக்குரிய தண்டனை பொலிஸில் பிடிச்சி கொடுத்து அவங்களுக்குரிய தண்டனை வாங்குறதுக்கு விட இது செயல்களை செஞ்சு இந்த செயல்களுக்குரிய தண்டனை பொதுமக்கள் கொடுக்குறது என்னன்றதை இந்த மீடியாஸ் பவர் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்தவித ஒரு குற்றவாளியும் பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடி பண்ணக்கூடாது. எனக்கு உடம்பு முடியலை, நான் ரொம்ப நேரமெல்லாம் பேச முடியாது. ஸோ மன்னிக்கிறேன். நாளைக்கு நம்ம நேரலையிலேயே நம்ம எல்லாருமே பார்க்கலாம் சந்திக்கலாம். நன்றி. பை பை ஆல் ஆஃப் யூ. லவ் யூ ஸோ மச்.